ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இந்த வீடியோ மாரி ஒரு மாசான ஒரு 3D எஃபெக்ட் வீடியோ வந்து நம்ம வந்து கைன்மாஸ்டர் ஆப்பிள் யூஸ் பண்ணி எப்படி வீடியோ மேக்கணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க, அப்போ நான் போகிற எல்லா வீடியோவும் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பண்ணி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் அந்த கிரியேட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு 9:16 அந்த ரேஸை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படி கிளவாங்க, ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு அப்படி கிளவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4:25 டிஃபால்ட்டாக வந்து 4:25 தான் இருக்கும். அதில் வச்சுட்டு அப்படி கிளவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் டியூஷன் இது வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்க, ஒரு 2.5 வச்சுங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ண பிக்சர் ஆட் பண்ணிங்க. ஓகே, டோட்டல் ஃபோட்டோ வந்து ஒரு 11 ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வந்துங்க. வந்த பிறகு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே ரைஸ் விடுவாங்க. இந்த வெகுநாட்டுக்கு பார்த்திங்களா அந்த ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துங்க. ஓகே, டிக் கொடுத்துங்க. ஆட் பண்ண எல்லா ஃபோட்டோக்கு வந்து இந்த ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துங்க. ஓகே, டிக் கொடுத்து ஸ்டார்டிங் வந்துங்க. வந்த பிறகு நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். எப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே ரைஸ் விடுவாங்க. இந்த கிளிப் கார்டு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் என்ன கிராஸ் எஃபெக்ட் பார்க்க போனோம்னா இந்த இன் அனிமேஷன் மூணாவது பார்த்திங்கன்னா அது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எஃபெக்ட் எப்படி டவுன் போதுன்னா இந்த ரைட் சைடு மேலே பாருங்கள் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி டேட்டா ஆன் வச்சுங்க, அப்போ தான் எஃபெக்ட் டவுன்லோட் ஆகும். டேட்டா ஆன் பண்ணிட்டு இந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதை பார்த்தோன்னா இந்த அனிமேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த மூணாவது பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணிங்க எஃபெக்டை. ஓகே, டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் கொடுத்து பேக் வந்துங்க. பேக் அந்த பிறகு இன் அனிமேஷன் அந்த கிராஃப் சர்வீட் ஓப்பன் பண்ணிங்க. ஓகே, இதில் பார்த்தா நிறைய இருக்குது. இதில் நம்ம ஆட் பண்ணுற அந்த கிராஃப் சர்வீட் பார்த்தோம்னா இந்த 5 கொடுத்துங்க ஃபஸ்ட்டு. ஓகே, டிக் கொடுத்துங்க. அது நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிப் கார்டு கிளிக் பண்ணிங்க. இன் அனிமேஷன் அந்த கிராஃப் சர்வீட் ஓப்பன் பண்ணிங்க. இதில் வந்து 5 ஃபஸ்ட்டு கொடுத்தோம், இப்போ 6 கொடுத்துங்க. ஓகே, டிக் கொடுத்துங்க. அது நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிப் கார்டு கிளிக் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்க. இன் அனிமேஷன் இதில் வந்து 5 கொடுத்துங்க. ஓகே, இந்த ஆட் பண்ணலாம் 11 ஃபோட்டோ வந்து இந்த ரெண்டு ஃபைட்டும் மாற்றி மாதிரி கொடுத்துங்க. அதாவது 5, 6 இந்த ரெண்டுமே வந்து மாற்றி மாற்றி அந்த 11 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஃபாஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, டிக் கொடுத்து ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்த பிறகு நம்ம வந்து ஃபோட்டோ பார்த்தாலும் ப்ளஸ்ஸுக்கு பார்த்திங்க, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுமாரி ஓப்பன் ஆகும், ட்ரான்ஸ்லேட் எஃபெக்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் என்ன வெயிட் பார்க்க போனோம்னா இந்த ஃபர்ஸ்ட்டில் பார்த்திங்களா கேலரி வியூ இந்த வீடை பார்க்க போகிறோம். ஓகே, இந்த எப்படி டவுன் போதுன்னா இந்த ரேட்ஸ் மேலே பாருங்கள் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. இதில் பார்த்தோன்னா அப்படியே லெஃப்ட் சைடு வாங்க, இந்த 3D இருக்கும் பதிலாக அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நாலாவது பார்த்திங்களா எவ்வளோ டவுன் பண்ணிங்க. டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பேக் வந்துங்க. பேக் வந்து பிறகு எவ்வளோ டவுன் பண்ணிங்க. இதில் பார்த்தோன்னா ஒரு 4 எஃபெக்ட் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கொடுத்துங்க. ஓகே, டிக் கொடுத்துங்க. அது நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க. எஃபெக்ட் ஆஃப் பண்ணிங்க. செகண்ட் கொடுத்துங்க. ஓகே, டிக் கொடுத்துங்க. அது நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க. எஃபெக்ட் ஆஃப் பண்ணிட்டு 3 கொடுத்துங்க. ஓகே, இப்போ டிக் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க. எஃபெக்ட் ஆஃப் பண்ணிட்டு 4 கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆட் பண்ண எல்லா ஃபோட்டோக்கும் வந்து 1 by 1 இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. இப்போ நான் எண்டு முடியும் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, டிக் கொடுத்து ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்தபோது நம்ம சாங் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆடியோ கிளிக் பண்ணிங்க, உங்கள் ஃபோல்டர் போய்க்கிங்க. இதில் நான் யூஸ் பண்ணுற சாங்கு போதும் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணுற முண்டு ஆட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஆட் பண்ணிங்க. ஓகே, சாங் ஆட் பண்ணவருக்கு நெக்ஸ்ட் டைம் பண்ணிங்க. நம்ம வந்து இந்த கிளாஸ் ப்ரோக்கிங் அண்ட் டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் லேயர் போய்க்கிங்க, மீடியா போய்க்கிங்க. அதோடய டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு மட்டும் ஆட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மீடியா கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிங்க. ஓகே, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு அப்படியே ரைஸ் இடுவாங்க. இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. அது வந்து ஆஃப்ல இருக்கும். ஒயிட் பிளஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு இந்த ஆர் பட்டனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படி கிளவாங்க. இந்த பிளெண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படி கிளவாங்கன்னா இந்த ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு டிக் கொடுத்துங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு வீடியோ சூப்பர் எடிட் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒன் சைடு ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
பேர். ஓகே, இந்த வீடியோ எப்படி சேவ் பண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே பாருங்கள் ஆர்டர் பண்ண கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைலுக்கு எந்த ஃபார்மேட் சப்போர்ட் ஆகுதோ அதில் வச்சுட்டு கீழே பாருங்கள் சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துங்க. அது கொடுத்த போய் ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகி உங்கள் கையில் சேவ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பை பை.